Hi students, welcome to Sai Hindi and English Vidyalaya YouTube channel. Iniki classes la English grammar, interesting ana grammar, sentence pattern. Idu almost school la pathinga appadina 6th la irundhu 12th varaiye use aga koodiya grammar. Ella level layume indha questions vandu ketitte irukanga. Especially 10th and 12th standard ku questions irukku. Idhila basic ah ellarkum common ah easy ah puriyra maadhiri நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, பாருங்கள். த ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் ஆர். ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரு ஃபைவ் எலமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன சார் அந்த ஃபைவ் எலமெண்ட்? எஸ் டினோட்ஸ் சப்ஜெக்ட், வி டினோட்ஸ் வெர்ப், ஓ டினோட்ஸ் ஆப்ஜெக்ட், ஏ அட்ஜெண்ட், அண்டு சி இஸ் காம்ப்ளிமெண்ட். ஹவு டு ஃபைண்ட் அவுட் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சப்ஜெக்ட்ன்றது அல்மோஸ்ட் நவுன், மோஸ்ட்லி மோர் ஓவர் இட் கம்ஸ் அட் ஃபஸ்ட். ஸோ ஈஸியான பேட்டர்ன் இருக்கா சார்? ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு க்வெஸ்டினில் யார் எது அப்படின்னு அந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்க சென்டென்ஸில் க்வெஸ்டின்ஸ் கேட்டு பாருங்கள், அதுக்கு பதில் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ராம் மாம்பழம் சாப்பிடுகிறான், யார் மாம்பழம் சாப்பிட்றா, எது மாம்பழம் சாப்பிட்றது, க்வெஸ்டின் வருது யாருக்கு, அப்போ அவர் தான் சப்ஜெக்ட். அப்படி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வேர்பு. வேர்புனாலே ஆக்ஷன், மோஸ்ட்லி ஆக்ஷன். வேர்பில் வந்து பி வேர்ப் இருக்குது, மெயின் வேர்ப் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமி வேர்பெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பின்னாடி நான் அடுத்தடுத்து வரும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட், ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு யாரை எதை அப்படின்ற க்வெஸ்டினுக்கு பதில் வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட். அதே மொதல் சொன்ன எக்ஸாம்பிள், ராம் ஈட்ஸ் எ மேங்கோ. அப்போ ராமன் யாரை சாப்பிடுகிறான், எதை சாப்பிடுகிறான், எதைன்ற க்வெஸ்டினுக்கு பதில் வருது, அதனால் அது ஆப்ஜெக்ட். சரியா? நெக்ஸ்ட்டு அர்ஜென்ட். அர்ஜென்ட் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. அர்ஜென்ட்ன்றது நத்திங் பட் யூ ஆன்சர் ஃபார் த க்வெஸ்டின் வேர், வென், ஹவ், வை, எங்கே, எப்பொழுது, எப்படி, ஏன் அப்படின்ற இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிச்சின்னா அது அர்ஜென்ட். அர்ஜென்ட்டை உங்களுக்கு புரிகிற மாதிரி என்டிபி அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்கிறேன். அது என்ன சார் என்டிபி? மேனரு, டைமு, பிளேஸு. இதை வச்சு நம்ம எப்படி எழுதலான்னு அடுத்தது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சி காம்ப்ளிமெண்ட். சி அப்படின்னு சொன்னால் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன? இஸ் கம்ப்ளீட் த மீனிங் இன் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸினுடைய மீனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இதுலேயுமே சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ரெண்டு இருக்குது. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டை பொறுத்தளவில் வி ஆர் டிவைடு இன் டூ பார்ட். ஒன் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அனதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டில் இந்த மாதிரி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் டிஓ ஐஓன்னு பிரித்து எழுதுறீங்க. நார்மலாக ஆப்ஜெக்டாக இருந்தால் ஒரு மன ஆப்ஜெக்ட்னு எழுதினா போதும். சரி, டிஓ மீன்ஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐஓ மீன்ஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரி, இது எதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஈஸி ட்ரிக் இருக்கா? இருக்குது. என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடச்சிச்சின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வாட் அப்படின்ற க்வெஸ்சன் கேளுங்க, பதில் கிடச்சிச்சின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே நேரத்தில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹூம், யாருக்கு, எதுக்கு அப்படின்ற க்வெஸ்சன் கேளுங்க, அதுக்கு பதில் கிடச்சிச்சின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாங்க உள்ளே போனோம். சி சென்டென்ஸ் பேஸ்டன் ஸ்ட்ரக்சர். சி ஃபஸ்ட் ஒன், ஹவு மெனி சென்டென்ஸ் பர்சன், மோர் ஓவர் நார்மலி ஃபைவ் சென்டென்ஸ் pattern in English. Example, subject and verb. See SV pattern, this is nothing but subject and verb. See SVO pattern, S subject, V verb, O object. Normally how we will use, எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை எஸ்ன்னு சொல்லுவோம், வேர்ப வின்னு சொல்லுவோம், ஐஓ அப்படின்னு சொன்னால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். மோர் ஓவர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள், எஸ்விசி பேட்டர்ன். இங்கே சப்ஜெக்ட், வேர்ப், காம்ப்ளிமெண்ட், சி வந்து காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஸ்விஓசி, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட். ஸோ ஹியர் காம்ப்ளிமெண்ட், இங்கே ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த அஞ்சு பேட்டர்ன் தான் பயன்படுத்துகிறாங்க. பட்டு அர்ஜென்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த எம்டிபி ரூல் சொல்லியிருந்தேன்ல, அந்த இதில் சப்ஜெக்ட், வெர்ப், அர்ஜென்ட். அப்படின்னா சப்ஜெக்ட், வேர்பு, அஜெண்ட், எஸ்விஏ பேட்டர்ன். இந்த அஜெண்ட் அப்படின்றத கேன் பி ஆடட் எபோ ஃபைவ் பேசிக் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் இருக்க எல்லாத்தோட இந்த அஜெண்ட் ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட், வெர்பு, அஜெண்ட்டு, சப்ஜெக்ட், வெர்பு, அஜெண்ட்டு, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், அஜெண்ட்டு, சப்ஜெக்ட், வெர்பு, ஐஓடிஓ, அஜெண்ட்டு, சப்ஜெக்ட், வெர்பு, காம்ப்ளிமெண்ட், அஜெண்ட்டு, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அஜெண்ட்டு. இந்த அஜெண்ட்டுக்கு ஒரு பியூட்டி இருக்குது.
இந்த சென்டென்ஸில் பிகினிங்கில் மிடில் லாஸ்ட்டில் எங்கே வேணாலும் ஆட் பண்ணலாம். வாங்க அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எஸ்வி பேட்டர்ன், சி ஃபஸ்ட்டு பேட்டர்ன். ஹியர் ஒன் எக்ஸாம்பிள், ராஜா ஸ்பீக்ஸ். ஹியர் ராஜா இஸ் த சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸ் இஸ் எ வெர்ப். ராஜா, ஹவு யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் யார், எது, யார் பேசுனா, ராஜா பேசினார். ஸோ சப்ஜெக்ட், ஆக்ஷன் இஸ் வெர்ப். ஹியர் நெக்ஸ்ட், ஹீ கோஸ், ஹீ கோஸ், ஹீ இஸ் த சப்ஜெக்ட், கோஸ் வெர்ப். மகேஷ் பிளேடு, மகேஷ் இஸ் த சப்ஜெக்ட், வெர்ப் இஸ் த பிளேடு. நெக்ஸ்ட் பேட்டர்ன், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன், எஸ்விஓ பேட்டர்ன். ஹியர் ராஜா சிங்ஸ் எ சாங், ரவி சிங்ஸ் எ சாங். ரவி சப்ஜெக்ட், இங்கே சிங்ஸ் அப்படின்றது ஆக்ஷன், வெர்ப், என்ன வேலை செய்கிறாரு, ஆக்ஷன். யாரை பாடினார், எதை பாடினார், பாட்டு பாடினார், யாரைன்ற கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுனால இது ஆப்ஜெக்ட். ஸோ யார் பாடினா, ரவி, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். வி ரிசீவ்டு த லெட்டர், வி அப்படின்றது சப்ஜெக்ட், ரிசீவ்டு வெர்பு, த லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். யாரை ரிசீவ் பண்ணார், எதை ரிசீவ் பண்ணார், எதை ரிசீவ் பண்ணார், லெட்டர். ஸோ ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு எஸ்வி ஐஓடிஓ பேட்டர்ன், திஸ் இஸ் த ஃபெமிலியர் பேட்டர்ன். ஹியர் ராம் அப்படின்றது சப்ஜெக்ட், யார் எது, அப்போ ராம். ராம் கேவ் ஹிம் எ பென், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ராம்ன்றது சப்ஜெக்ட், கேவ்ன்றது வெர்பு, ஹிம் ஆல்ரெடி நம்ம சொன்னோம், யாருக்கு எதுக்கு அப்படின்ற க்வெஸ்சனுக்கு பதில் கிடச்சிச்சுன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ராம் கேவ் ஹிம் எ பென், இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, பென்ன்றது யாரை எதை, பென். அப்போ வாட், என்ன கொடுத்தாரு, பேனாக கொடுத்தாரு. அப்போ என்ன, யாரை, எதைன்ற கேள்விக்கு பதில் கிடச்சிச்சுன்னா அது ஆப்ஜெக்ட். இங்கே என்னன்ற கேள்விக்கு பதில் கிடைக்குன்னா இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாரு, ஹிம், அவனுக்கு. அப்போ யாருக்குன்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்ததுனால இது ஐஓ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எஸ்வி டிஓ ஐஓ பேட்டர்ன், மோஸ்ட்லி இது இப்படி இல்லை, இப்படி எழுதணும்னா எழுதலாம், எஸ்வி டிஓ ஐஓ பேட்டர்ன் சம்டைம்ஸ் வரும் க்வெஸ்சன்ஸில். அப்படி வந்ததுன்னா எஸ்வி ஐஓ டிஓவை அப்படியே ரீஃபார்ம் பண்ணி எழுதுகிறோம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். மேபி ரீ ரிட்டன் அஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, சப்ஜெக்ட், வெர்பு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் டூஓ அல்லது ஃபாரோ, ஃபார் அல்லது டூ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரணும், சரிங்களா. இங்கே பாருங்கள், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே எழுதணும், ஆனால் இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னை மாற்றி எழுதும்போது டூ அல்லது ஃபார் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் கேவ் எ பென் டு ஹிம். ராம் சப்ஜெக்ட், வெர்பு, யார், என்ன கொடுத்தாரு, டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, அதனால் பென். அப்படின்னும்போது ஹிம் அப்படின்னாலே உங்களுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், பட் இப்படி பேட்டர்ன் மாற்றி எழுதுறதுனால டூ போட்டு எழுதுகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், ஹீ பாட் ஹிஸ் ஒய்ஃப் எ சாரி. இந்த சென்டென்ஸை இதே மாதிரி பேட்டர்னில் மாற்றி எழுதுனா எப்படி எழுதலாம், ஹீ பாட் அப்படி இங்கே மாற்றணும், ஹீ பாட் எ சாரி, என்ன வாங்கினார், சாரி வாங்கினார். இந்த இடத்துல டூ போட முடியாது, ஃபார் போடணும், ஃபாருக்காக, ஃபார் ஹீஸ் ஒய்ஃப், ஃபார் ஹீஸ் ஒய்ஃப் அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. எ சாரி முன்னாடி வரும், இங்கிட்டு ஃபார்ன்ற வேர்டு. அப்போ அக்கார்டிங் டு த சென்டென்ஸ் டூ அண்ட் ஃபார் யூ ஷுட் ஆட் ஃபார் இன்டர்சேஞ்சிங் த டிஓ ஐஓ. தேங்க்யூ. எஸ்விசி பேட்டர்ன், சப்ஜெக்ட், வெர்ப், காம்ப்ளிமெண்ட் பேட்டர்ன். சி தி காம்ப்ளிமெண்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். வென் இட் வில் கம் ஆஃப்டர் பி வெர்ப், ஆஃப்டர் இட் வில் கம் பி வெர்ப் ஆஃப்டர் காம்ப்ளிமெண்ட் வில் கம். எக்ஸாம்பிள், தே ஆர் பிளேயர், தே சப்ஜெக்ட், ஹியர் பி வெர்பு, வெர்பு. நெக்ஸ்ட்டு பிளேயர்ஸ் காம்ப்ளிமெண்ட், சி இஸ் எ டீச்சர், சப்ஜெக்ட் சி, இஸ் வெர்பு எ டீச்சர் காம்ப்ளிமெண்ட். தென் நெக்ஸ்ட்டு சி சம் வெர்ப் ஆஃப்டர் காம்ப்ளிமெண்ட் வில் கம். எக்ஸாம்பிள், பிகம், அப்பியர், சீம், லுக், டேர்ன், ஃபீல், டேஸ்ட், க்ரோ, கீப், ரிமைன் ஆஃப்டர் காம்ப்ளிமெண்ட். சி தீஸ் ஆர் ஆல் த வெர்ப் அப் டு ரிமைன். ஸோ ஹவுஸ் ஆர் எக்ஸாம்பிள், மாலா லுக்ஸ் டயர்டு. ஹியர் மாலா சப்ஜெக்ட், லுக்ஸ் வெர்ப், டயர்டு காம்ப்ளிமெண்ட். சி ஹியர் காம்ப்ளிமெண்ட், ஹவு யூ கேன் நோ ஈஸிலி நோ தட் காம்ப்ளிமெண்ட். தி செகண்ட் அனதர் ஒன், தீஸ் காம்ப்ளிமெண்ட் சென்டென்ஸ் வி கேனாட் சேஞ்ச் இன் டு பேசிவ் வாய்ஸ். So which one we can change into passive voice, their object will be take. Here no object we cannot change into passive voice. So another one, fourth one, so intransitive verb, you may be heard transitive and intransitive verb. Intransitive verb also we cannot change into passive voice, okay.
right. Next we go for the next one, SVOC pattern, subject, verb, object, complement pattern. Here example, they elected Rahim leader. They subject, elected verb, Rahim, okay, to whom, yarai, Rahimai, object vandiruchu. Then the meaning is complete with the object, so incomplete with they elected Rahim, that's all. They elected Rahim as a leader, so leader is a complement, so it is carry over the object. Object, if it carry, the meaning is completed, so it is object complement. Okay, now we will discuss about agent. Already I told you MTP rules. MTP rules, according to the rules I am going to write. See this example, Raja sings. Raja, subject, here verb, yes, song, object, wonderfully. This is agent, okay, this is agent. Here same sentence I write, today Raja sings a song wonderfully. See here, today it is agent, subject, verb, object, this is also agent. Next, today Raja sings a song wonderfully at stage. See, today agent, subject, verb, object, here also agent, here also agent. Sir, what is the M? See, wonderfully, it is the manner, it is a manner. See, today, it is a time, when, today. See here, a stage, where, place. So, this MTP may come at first. For example, Raja sings, okay, wonderfully, you can write, subject, verb, agent, Raja sings wonderfully. Raja sings today, you can write, Raja sings at stage, you can write. So, this MTP may come at first, or middle or last. Paranga manner munnadi vechi eludalam, enna manner nama sollirukrom, wonderfully Raja sings a song eludalam, alladhu ipdi eludunga time sollirukrom, Raja sings today a song maathi eludalam, place enna sollirukren, stage sollirukren, at stage Raja sings a song. So idu eppadi venalum maathi eludunga sir, idu virumana emma mathrama varanum vena, Raja sings a song wonderfully at stage today. எழுதலாம், எம்டிபி மூணு சேர்த்து வரலாம். அப்போ எம் மத்திரம் தனியாக எழுதலாம், டி மத்திரம் தனியாக எழுதலாம், பி மத்திரம் எழுதலாம், அப்புறம் எம்டி எழுதலாம், அல்லது பிடி எழுதலாம், அல்லது டிபி எழுதலாம், அதுக்கப்புறம் மூணையும் சேர்த்து சேர்த்து எழுதலாம், எம்டிபி எழுதலாம். பாருங்கள் எக்ஸாம்பிள், இங்கனுக்குள்ளே என்ன வந்துருச்சு, டைம் வந்துருச்சு, இங்கே வந்து என்ன பிளேஸ் வந்துருச்சு, இங்கே மேனர் வந்துருச்சு. ஸோ இப்படி த்ரீயையும் சேர்த்து எழுதலாம். இதே மாதிரி அஜெண்ட் மாத்திரம் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரண்ட்டில், மிடில், லாஸ்ட்டில், எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய இங்கிலீஷ் கிராமர் இதே மாதிரி இனி வருங்காலங்களில் நிறைய கிராமர்ஸை யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கோடு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சாய் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வித்யாலயான்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது இனிமேல் வரக்கூடிய கிராமர்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.